எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா குபேரையே செல்வந்தராக்கிய ஒரு சூட்சமமான பரிகார முறை உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் வரும் குபேரர் தானுங்க செல்வ கடவுள் அவர்கிட்ட தானே மலைமலையாக செல்வம் குவிந்து கிடக்கிறது அவரையே செல்வத்திற்கு அதிபதியாக்கிய பரிகாரமா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் இருக்கிறது அந்த எளிமையான பரிகாரம் இந்த பதிவை முழுமையாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் வீட்டில் செய்யலாம் நாமளும் குபேரருக்கு இணையான செல்வாதிபதி ஆகாவிடனும் ஒரு நல்ல ஒரு செல்வ மேன்மை நிலைக்கு வரலாம் அதாவது சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா அவர் குபேர பகவான் தான் குபேர பகவானினுடைய அந்த அளவில்லாத பக்தியை கண்டு மெச்சிய ஈசன் அவரை செல்வத்திற்கு அதிபதியாக நியமித்தார் அன்றிலிருந்துதான் செல்வ அதிபதி அப்படின்னுட்டு குபேர பகவானை அழைக்கிறோம் நாம் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணருக்கே திருமண உதவி செய்ய கடன் கொடுத்தவர் யார் அப்படின்னா குபேர பகவான் அப்படின்னுட்டு புராண குறிப்புகள் எல்லாமே சொல்லுது திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலில் இருக்கும் உண்டியலுக்கு பெயரே குபேர காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலியுகம் முடியும் காலம் வரை அந்த உண்டியலில் சேர்க்கப்படும் காணிக்கைகள் அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணரின் திருமண உதவிக்கு கடன் கொடுத்த குபேரரின் வட்டிக்காக அந்த காணிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு புராண கதை அதுல இன்னொன்னு சொல்றாங்க அந்த உண்டியல்ல பக்தர்கள் இடும் காணிக்கையில அதர்ம வழியில் சம்பாதிப்பவர்களின் பணமெல்லாம் வட்டியில் சேர்ந்து விடுவதாகவும் தர்ம வழியில் சம்பாதித்து காணிக்கை செலுத்துபவர்களின் பணமெல்லாம் அசலின் ஒரு பகுதியாக நம்மிடம் ஏழுமலையான் வசூலிக்கிறதாகவும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி உலகை காக்கும் அந்த பரந்தாமனுக்கே கடன் கொடுத்தவர் யார் அப்படின்னா குபேர பகவான் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சகலத்தையும் தன்னுள் கொண்ட அனைத்து செல்வத்தையும் அவரிடத்தில் கொண்ட அவருக்கே வறுமை ஏற்பட்டது அந்த வறுமை நிலையிலிருந்து அவர் எப்படி மீண்டார் தெரியுமா முதல்ல அவருக்கு ஏன் அந்த வறுமை நிலை ஏற்பட்டது அப்படின்னா ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடக்கிறது இந்த போர்ல பெரும்பான்மையான தேவர்கள் நாடு நகரங்களை இழந்து நின்றார்கள் அதுல ஒருவர் குபேர பகவான் அவங்க குபேர பகவானினுடைய செல்வங்களும் அவருடைய நாடு நகரங்களும் போரின் பொழுது இழந்து அவரும் நிர்கதியாக நிற்கிறார் எனவே அவருக்கு ஒரே குழப்பம் எப்படி தான் இழந்த நகரத்தை எல்லாம் மீட்பது செல்வத்தை எல்லாம் மீட்பது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார் இந்த தான் அவருக்கு சிவனின் ஞாபகம் வருகிறது சிவனை நோக்கி கடும் தவத்தினை பொரிகிறார் சிவனார் அளிக்கிறார் சிவபெருமானே நான் இழந்த அத்துணை செல்வங்களும் என்னை வந்து அடைய வேண்டும் அருள் புரிவாயாக அப்படின்னு அவர் வரம் கேட்க சிவபெருமான் நான் ஒரு செடி ஒண்ணு தரேன் இந்த செடியை வீட்டுல நட்டு தினசரி தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து வளர்த்துவா அப்படின்னு சொல்றார் குபேரரும் அந்த செடியை வாங்கிட்டு போய் நட்டு தினசரி அதற்குரிய சவட்டனைகளை செய்து அதை வந்து வளர்த்து விடுகிறார் அந்த செடி வளர வளர அவர் நாடு நகரங்கள் அனைத்தும் இவரிடத்திலே வந்து விடுகிறது ஒரு கட்டத்திலே இந்த செடியானது பூ பூத்து காய் காய்க்க தொடங்கியவுடன் இவர் இழந்த அத்துணை செல்வங்களும் இவரிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது உடனே இவருக்கு ஆச்சரியம் சிவபெருமானிடத்துல சென்று சிவபெருமானே என்ன செடி இது அற்புதமான ஒரு மகிமைகள் நிறைந்த ஒரு மாயாஜால செடியா இது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நெல்லிச்செடி செடி இந்த நெல்லிச்செடியை தான் நான் உனக்கு கொடுத்தேன் தினசரி நீ இந்த நெல்லிச்செடியை செடியை தான் பராமரித்து வளர்த்து வந்தாய் சரிங்க இந்த நெல்லிச்செடியில் செடியில அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா நெல்லிச்செடி செடி லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம் நெல்லி செடியின் அடிப்பாகத்திலே மகாவிஷ்ணு வீற்றிருப்பதாக ஐதீகம் எனவே ஸ்ரீமன் நாராயணரும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியும் ஒரு சேர அருள்பாலிக்கும் ஒரு அற்புத விருட்சம் இந்த நெல்லி மரம் அதனாலதான் இந்த நெல்லி செடியை நான் நான் உங்ககிட்ட கொடுத்து நட்டு வைக்க சொன்னேன் நீயும் அதற்கு வந்து தண்ணீர் ஊற்றி பராமரித்தாய் நீ தினசரி பராமரித்து வளர்த்தது நெல்லி செடியை அல்ல தேவி மகாலட்சுமியின் முழு அருளை அப்படின்னு சொன்ன உடனே குபேர பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவர் உலகறிய செய்தார் எனவே இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நெல்லி மரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான செல்வ வளத்தை குபேர பகவானே செய்து அவரே நாடு நகரங்கள் அனைத்தையும் பெற்றார் அப்படின்னா மானிட பிரவியான நாம் ஏன் இந்த நெல்லி மரத்தை வீட்டிலே நிட்டு இதனை தினசரி நாம் பராமரித்து மற்றும் சில விசேஷ தினங்கள்ல தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க நிச்சயமாலும் நீங்க இந்த செடியை வந்து வீட்டுல நடும் பட்சத்துல ஸ்ரீமன் நாராயணர் ஓடோடி வருவார் அவருக்கு பின்னாலே மகாலட்சுமி தேவியும் ஓடோடி வருவாங்க பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் நெல்லி மரத்திற்கு வழிபாடு செய்யலாம் கட்டாய பலன் நிச்சயம் அதே மாதிரி இந்த நெல்லிக்கனிங்கிறது மருத்துவ ரீதியாகவும் மனிதர்களுக்கு பயன்படுகிறது எப்படி அப்படின்னா தினம் ஒரு நெல்லிக்கனி அப்படிங்கிற வீதத்துல சாப்பிட்டுட்டு வந்தா ஆயுள் எந்த விதமான நோயும் உங்களை அண்டாது இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்ணாடி போட்டு விட்டுறாங்க இந்த கண் பிரச்சனையினால கண் பிரச்சனை உங்களை விட்டு அகழ வேண்டுமெனில் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் நெல்லிக்கனியை தினம் ஒன்று சாப்பிடுங்கள் ஒரு ஆப்பிளுக்கு சமம் ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் அந்த ஆப்பிளில் இருக்கிற சத்துக்களை விட நூறு மடங்கு சத்துக்கள் இந்த நெல்லிக்கனியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியத்தை பெருக்க செய்யும் செல்வ வளத்தை பெருக்க செய்யும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த நெல்லி மரத்தை வீட்டிலே நட்டு கனிகளை தினசரி ஒன்று என்ற விதத்திலே தினசரி உண்டு வருவது துறை மூப்பு இந்த மூன்றையும் நீக்கி வயோதிகத்தை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு வாலிபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த நெல்லிக்கணிக்கு இருக்கிறது எனவே அனைவரின் வீடுகளிலும் நெல்லி மரத்தை நட்டு பூஜிக்க வேண்டும் இல்லைங்க எங்க வீட்டுல நெல்லி மரத்தை வச்சு பூஜிக்கிற சூழ்நிலை இல்லைங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தினமன்று அருகனை எங்கேயாவது நெல்லி மரம் நட்டு வச்சிருக்காங்க வீட்டுல நட்டு வச்சிருக்காங்க அல்லது ஆலரவம் இல்லாத ஒரு தனியான காட்டுல நெல்லி மரம் இருக்குதுனாலும் அங்கே போயிட்டு நீங்கள் பூஜையை செய்யுங்க பூஜைனா ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக ஒரு தாம்பரத்தில் கற்பூர ஆராத்தி ஊதுபத்திலாம் காட்டி பூ வச்சு சாற்றி வழிபாடு செய்கிறது தான் வெள்ளிக்கிழமை செய்கிறது சிறப்பு தினம் ஒரு நெல்லிக்கனி வீதம் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கில் தினசரி சாப்பிட்டுட்டு வாங்க அது மேலும் மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் எந்த நோய்களும் உங்களை வந்து அண்டாது உடல் கழிவுகள் உடனே வெளியேறும் கழிவுகள் உடலில் தேங்காமல் அப்போதே வெளியேறிவிட்டதென்றால் உடலுக்கு அவ்வளவு சீக்கிரமாக எந்த ஒரு நோயும் வரவே வராது என்றும் பதினாறு அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்பட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் வருவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயன் தரும் ஆச்சரியமூட்டும் பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்